ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் அரியப்பன் ஐயா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு வந்து ஐந்து நிமிடத்தில் ஆன்ம ஞானம் ஃபைவ் மினிட்ஸ் டு என்டர்டைன்மெண்ட் சும்மா இரு தொடர் நானற்ற தியானம் ஜஸ்வி சீரீஸ் ஐஎம் லெஸ் மெடிடேஷன் பாகம் இருபத்தி மூணு ஐயா இந்த பாகத்தில் வந்து என்ன விதமான வழிமுறைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க இங்கே வந்து நான் என்னுடைய வீடு அதாவது இந்த விழிப்பு நிலையில் எனக்கு என்னுடைய கர்மாக்கள் மூலமாக எதேச்சையாக இல்லா இல்லாவிட்டால் நானே ஏற்படுத்தி கொண்டே சொத்து ஒரு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல வீடை கட்டிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் வச்சுக்கோங்க அந்த நல்ல நல்ல ஏரியா அந்த இடத்துல ஒரு நல்ல மனை அந்த இடத்துல வீடு அந்த வீடு இருக்கிற அந்த ஏரியாவே ஒரு நல்ல ஒரு புறச்சூழல் அந்த தேசமே ஒரு அற்புதம் வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட பற்றுக்கள் பற்றுக்கள்னால் என்ன ஏறி இருக்கு உள்ள நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு 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 வீடை உருவாக்கணும் அப்படின்னு நிற நினைக்கும் போது நம்ம வாழ்வதற்கு உள்ள வந்து அப்படி வந்து நம்மளை நம்மளையே தாக்கிக் கொள்கிறோம் அது அது கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள வந்து உருவத்தை ஏற்றிக்கிறோம் அந்த வீடாகவே மாறிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நாம் படுகின்ற சிரமங்கள் அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது அது எப்பப்பாறு வந்து அதை கொண்டாட விற்குது அந்த பெருமையை கொண்டாட வைக்குது நான் கட்டின வீடு நானே சம்பாதித்த வீடு நானே அடைந்த ஒரு குடியிருப்பு இது அற்புதமான ஏரியா இந்த மாதிரி ஏரியா கிடைக்காது அப்படின்னு கம்பேரிசன் அது இது எல்லாம் வந்து அங்கே வந்து வீடு ரூபமாக என்னுடைய ரூபமாக என்னுடையது அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அகம்பாவத்தினுடைய குழந்தைன்னுவாங்க நானோடய குழந்தை என்னுடையது புரியுதுங்களா என்னுடைய வீடு அப்படின்றது ஸோ அந்த அருமை பெருமை வந்து உள்ளே ஏறி இருக்கும் இது என்னப்பா இது நீயே இருக்க போறது இல்லை ஆழ்ந்த வருக்கத்துல யதார்த்தமான உண்மையை பார்த்து பார்த்து நம்மளை நம்மளே கிரவுண்ட் பண்றதுதான் ஆன்மீகம் ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக வந்து உண்மையான ஒரு ஸ்வரூபம் அதை வந்து அனுபவிப்போம் வேற நம்மளுடைய அனு ஆன்ம ஞானம் எய்துதல்னா என்ன ஒரு முழு பூஷிக்கா மாதிரி இருக்கிற ஒரு பேருணர்வு அந்த உணர்வில் இரண்டரை இந்த மனத்தினுடைய வித்தியாசங்களா நாம் கலத்தல் அதற்கு பெரிய தடையாக இருப்பது வீட்டுப் பெருமை ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வீடு அதுக்கு நான் பட்டப்பாடு இல்லாட்டி நான் என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக அடைந்த விதம் இல்லாட்டி இந்த சமூகத்தில் நான் எப்படியோ ஜீர்த்து பணம் ஈட்டி சம்பாதித்த விதம் எப்படியோ எப்படியோ அந்த எப்படியோக்கு பின்னாடி என்னென்னவோ இருக்குது புரியுதுங்களா அது அத்தனையோ வகந்த ஏறி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஐந்து நிமிடத்தில் நீங்க கண்ணை மூடி எங்க வேணால் உட்காரலாம் சேஃப்டியா உட்காருங்க ஆனா உள்ளுக்குள்ளாந்து இருக்கிற அந்த பாவத்தை கோர்மையா வந்து யாருப்பா பெருமை யாருக்கு இந்த பெருமை எந்த பெருமையும் கொண்ட எவருமே வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லையே ஆனால் உயிர்த்தி இருக்கிறோமே அது நிலை அப்படின்றத நேரடியாக இங்கே பார்க்க முடியும் நீ எல்லாம் வந்து ஒரு ஸ்விஃப்ட் தருணத்துல கன நேரத்துல கண்ணிமைக்கும் நொடியில் வந்து ஆழ்ந்த வர்க்கத்தோட கம்பேர் பண்ண முடியும் அதனால தான் ஐந்து நிமிட நானற்ற தியானம் இது ஆக்சுவலாக தியானம்னா ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குது இல்லை நுட்பமாக வீட்டு பெருமையை கொண்டாடுபவனை இல்லையே நீ நீ இல்லையே புரியுதுங்களா அதுதான் நானற்ற தியானம் அடுத்த தியானத்துல சந்திப்போம் நல்லதுங்க ஐயா